அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே பயனுள்ள ஒருத்தாள் தான் தெரிஞ்சுக்க போறோம் அதாவது சிவபெருமானுக்கு எத்தனையோ விசேஷ நாட்கள் வருது அதிலும் குறிப்பா வார வாரம் வரக்கூடிய திங்கட்கிழமை நாள் அதாவது திங்கட்கிழமை நாளை சோம வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் சிவபெருமானுடைய வழிபாட்டை மேற்கொண்டா நமக்கு நீடித்த பல பலன்கள் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த சோமவார விரதத்தை கடைபிடிப்பதால நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்குது இந்த சோமவார விரதத்தை எப்படியெல்லாம் கடைபிடிக்கலாம் இப்படி கடைப்பிடிக்கிறதால நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குன்னு சொல்லலாம் அதில் குறிப்பாக வாரத்தில் திங்கட்கிழமை நாள் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு பார்த்தோம் அதிலும் குறிப்பாக திங்கட்கிழமை சிவனுக்கு மிகவும் உகந்த நாள் இதனால் இந்த நாளில் நாம் சோமவார விரதம் கடைபிடிக்கலாம் இந்த விரதத்தை போல வேறு எந்த விரதத்திலும் சிவன் திருப்தி அடைய மாட்டார் அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமாகவே சொல்லப்படுதுங்க இதனால் இந்த திங்கட்கிழமை நாட்களை தவற விடாமல் சிவனுடைய வழிபாட்டை சரி நாம எப்படி மேற்கொண்டா இது நமக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் சோமவார நாட்கள்ல காலையிலேயே பெண்கள் வீட்டுல விளக்கேற்றி விரதத்தை தொடங்கலாம் இறைவனுடைய ஆயிரம் திருநாமங்களை கூறி வில்வத்தாலாக அர்ச்சித்தோம் அப்படின்னா அனைத்து பாவங்களும் அகலும் மனப்பேறு மகப்பேறு வாக்கு கல்வி செல்வம் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நோய் நீக்கம் அகால மரண பயம் இல்லாதது என எல்லா நற்பலன்களையும் தரக்கூடியது தான் சோமவார விரத நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் நீங்களும் இது சோமவார விரதத்தை கடைப்பிடித்து வரீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த விரதத்தை கடைபிடிக்கிறவங்க அன்றைய தினம் முழுவதும் உபவாசம் இருப்பது ரொம்பவே நல்லது பொதுவாகவே விரதம் அப்படின்னு சொன்னால் பலரும் உபவாசம் இருந்து தான் விரதம் இருப்பாங்க அதிலும் ஒரு சிலருக்கு விரத முறைகளில் இது போன்று உண்ணாமல் இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படி முடியாதவங்க ஒரு பொழுது மட்டும் சாப்பிட்டு விரதத்தை கடைபிடிக்கலாம் இந்த விரதத்தை வாழ்நாள் முழுவதுமோ அல்லது பன்னிரெண்டு ஆண்டுகளோ கடைப்பிடிக்கிறது ரொம்பவே நல்லது ஆனா பன்னிரெண்டு ஆண்டுகள் அப்படிங்கிறது மட்டும் ஒரு வரமுறை கிடையாதுங்க சோமவார விரதம் அப்படிங்கிறது சிவபெருமானை நினைத்து முடிந்தால் நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடிக்கலாம் அப்படி கடைப்பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது முடியாதவங்க ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் என்னால் விரதத்தை கடைபிடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க பனிரெண்டு ஆண்டுகள் கடைப்பிடித்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதுவும் முடியாதவங்க கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையிலாவது இந்த விரதத்தை அனுஷ்டிப்பது ரொம்பவே சிறப்பானது அது மட்டும் இல்லாமல் இந்த சோமவார விரதத்தை தொடங்கும் தொடங்கும்போது கார்த்திகை மாதத்தை தேர்ந்தெடுத்து அந்த மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை நாளில் இந்த விரதத்தை இருப்பதற்காக நம்ம முதல் நாளாக எடுத்துக்கலாம் கடைபிடிக்கிறதால ஆண்களும் கூட அனுஷ்டிக்கலாம் குறிப்பா என்ன திருமணமாகாதவங்க நல்ல கணவன் வேண்டியும் திருமணமானவங்க கணவன் நோய் இல்லாமல் நீண்ட காலம் வாழணும் அப்படின்னும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் கணவன் மனைவி இருவருமாக இந்த விரதத்தை மேற்கொண்டு வந்தாங்க அப்படின்னா வாழ்க்கையில அனைத்து வளங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் விரதம் இருக்கிறவங்க மாலை வேளையில் சிவனுடைய ஆலயத்திற்கு சென்று சிவபெருமான மனமுருக வழிபட்டு வரலாம் மேலும் திருமணமான பெண்கள் வீட்டிலோ அல்லது சிவனுடைய சிவனுடைய ஆலயம் சென்றோ முழு நெல்லிக்கனியில் சிறிது துளையிட்டு அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி விளக்கேற்றினா செல்வவளம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம் அன்றைய தினம் முழுவதும் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை இடைவிடாத நம்ம மனதுக்குள்ள உச்சரித்து கொண்டே இருந்தா நம்மளுடைய வாழ்க்கையில அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதனால நாம எப்போதுமே இந்த சோமவார விரதத்தை கடைபிடிப்பது சிவன் சக்தியுடைய அருளை பெறுவதற்கான ஒரு முக்கியமான நாளா அமையுது அப்படிங்கறதால சோமவார விரதத்தை எல்லாருமே கடைபிடிக்கலாம் ஆண் பெண் பாகுபாடு இல்லாம கடைபிடிக்கலாம் சந்திர பகவானுடைய தன்மை கொண்ட திங்கட்கிழமை வடமொழியில் சோமவாரம் அப்படின்னு அழைக்கப்படுது பொதுவாகவே திங்கட்கிழமை என்பது சிவனுக்கு உரிய தினம்னு சொல்லலாம் அப்படி பதினாறு திங்கட்கிழமைகள் சிவனுக்கு விரதம் இருந்து அவரை வழிபடுவது பதினாறு சோமவார விரதம் என சொல்லப்படுது இந்த சோமவார விரதம் மேற்கொள்வதால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு மேற்கொண்டோம் அப்படின்னா இன்னும் நல்லது இந்த பதினாறு சோமவார விரதங்கள் தொடர்ந்து வரக்கூடிய பதினாறு திங்கட்கிழமைகள் சிவபெருமானுக்கு விரதம் இருந்த இருப்பது ரொம்ப சிறப்பானது திங்கள்தோறும் அதிகாலையில நாம தூங்கி எந்திரிச்சு வீட்டின் பூஜை அறையில இருக்கக்கூடிய சிவனுடைய லிங்கத்திற்கு அல்லது சிவனுடைய படம் இருந்தாலும் சரி அதற்கு சிவலிங்கத்திற்கோ படத்திற்கோ பூக்கள் சூட்டி நம்மளுடைய நெற்றியில பூசிக் பூசிக்கொள்ளலாம் சர்க்கரை பொங்கல் பாயசம் இது போன்ற உணவுகளை படைத்து சிவனுக்கு நைவேத்தியம் செய்து சிவ மந்திரங்கள் சிவ புராணம் போன்றவற்றை படிக்கிறது இன்னும் ரொம்பவே நல்லது இந்த சிவனுடைய மந்திரங்கள் அப்படிங்கிறது மட்டும் சோமவாரத்துக்கு மட்டும் பொறுத்து கிடையாது நாம் எந்த ஒரு ஏகாதசியாக இருந்தால் விஷ்ணுவுடைய மந்திரங்களோ அல்லது நம்ம சஷ்டி விரதமாக இருந்தால் முருகனுக்கோ அல்லது மகா சங்கடகர சதுர்த்தியாக இருந்தால் விநாயகருக்கோ அப்படின்னு நாம் விரதம் இருக்கும்போது அவர்களுக்கு உரிய மந்திர வீரங்களை பாராயணம் செய்வது அந்த விரதத்தினுடைய முழுமை அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த விரதம் மேற்கொள்றவங்க மூன்று வேளை உணவும் உண்ணாமல் இருப்பது சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் வேலை தொழில் போன்றவற்றில் ஈடுபடுவங்க மூன்று வேலையும் உப்பு சேர்க்காத உணவை கூட சாப்பிட்டு அல்லது பால் பழங்கள் கூட சாப்பிட்டு விரதத்தை கடைபிடிப்பாங்க பிறகு மாலையில கோவிலுக்கு சென்று சிவனுக்கு பால் அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வழிபட்டு வீடு திரும்பிய பிறகு சிவனுக்கு நெய்வேத்தியம் செய்த பிரசாதங்களை சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம் ஒரு சிலருக்கு தொடர்ச்சியாக பதினாறு திங்கட்கிழமைகள் விரதம் மேற்கொள்ள முடியாத நிலை உண்டாகுது அப்படிப்பட்டவங்க விரதம் மேற்கொள்ளாத திங்கட்கிழமைகளுக்கு அடுத்த திங்கட்கிழமைகளில் சிவனுடைய வழிபாட்டை மேற்கொண்டு விரதத்தை அடுத்த சித்தத்தோடு நாம் இந்த பதினாறு சோமவார விரதமும் மேற்கொள்ளும்போது திருமண வயது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு சீக்கிரத்திலேயே திருமணம் ஆகும் அப்படின்னு ஒரு ஐதீகங்கள் சொல்லுவாங்க மேலும் திருமணமாகி பிரிந்து வாழக்கூடிய தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்காக இந்த சோமவார விரதத்தை கடைபிடிக்க சொல்லி சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீண்ட நாட்களாக மனஸ்தாபத்தால் இருக்கிற தம்பதியர் கூட சோமவார விரதத்தை கடைப்பிடித்தாங்க அப்படின்னா மனம் ஒருமித்து இவர்கள் வாழ்க்கையில் ஒன்று கூடுவாங்க அப்படின்னும் அதற்கு மேல் அவர்களுடைய வாழ்வு சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறதாலும் சோமவார விரதத்தை ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் எல்லோருமே கடைப்பிடிக்கிறது நல்லது அப்படிங்கிறதால எல்லோருமே கடைப்பிடிக்கலாம் அப்படி சோமவார விரதத்தை நம்ம வீட்டில் வழிபாடு செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு நம்ம வழிபட்டு நைவேத்தியங்கள் படைத்து சிறப்பிப்பது வழக்கத்தில் வச்சுருப்போம் அப்படி நாம் இருக்கிற நேரத்தில் நம்ம வீட்டிற்கு வயதான தம்பதியினர் யாராவது ஒருத்தங்களை வர சொல்லி அவர்களுக்கும் அந்த நைவேத்தியத்தை கொடுத்து பிரசாதத்தை கொடுத்து வழிபாடு மேற்கொண்டு அவர்களுக்கு நம் அவங்கக்கிட்ட நாம் ஆசைப்பட்டுருக்கலாம் அப்படி ஆசி பெறுவது சிவன் பார்வதி இருவரிடமே ஆசி பெற்று வருவதாக கருதப்படுது இதனால் அவர்களிடம் ஆசி பெற்று நைவேதியங்களை அவர்களுக்கும் கொடுத்து முடிந்தால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆடை தானமாக கொடுக்கலாம் அதாவது வஸ்திர தானம் கொடுக்கறதால இன்னும் நல்லது அப்படிங்கிறதால முதியவங்களுக்கு இதுபோல ஒரு தானமாக கொடுப்பது இன்னும் நமக்கு புண்ணியத்தை சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்களும் இது போல சோமவார விரதத்தை கடைபிடித்து வரீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பொதுவாகவே பிரதோஷ நாட்களில் நாம் பிரியரான சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் செய்யும்போது அவற்றை நம்ம நேராக கண்ணார பார்த்து வழிபடுவது சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் இந்த சோமவார நாட்கள்லேயும் எல்லா கோவில்கள்லேயும் சிவனுக்கான ஒரு சிறப்பு அபிஷேகமும் பூஜைகளும் நடக்கிறது வழக்கமாக வச்சுருப்பாங்க அந்த நேரத்தில் நாம் கண்ணார அவற்றை பார்த்து வணங்கணும் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முடிந்தவரை வரை நம்ம கோவிலுக்கு சென்று நேரடியாக வழிபடுவதே இன்னும் சிறப்பானது அப்படின்னு அறிவுறுத்தப்படுது அதனால் நீங்களும் அப்படி கோவிலுக்கு போய் வழிபடுறீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு உரிய மலர்களையும் அவருக்கு உரிய வில்வ மாலை இது போன்ற பொருட்களை எடுத்து சென்று கூட வழிபட்டு வரலாம் அது இன்னும் நல்ல பலன்தான் இப்படியாக சோமவார விரதத்தை அனைவரும் கடைபிடிக்கலாம் நீங்களும் இந்த சோமவார விரதத்தை கடைப்பிடித்து பலன் பெறுங்க என சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சோமவார விரதத்தை பற்றிய மிகவும் பயனுள்ள பல தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்